ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல 89வது நாள் 3வது ப்ரமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலேவில் கடைசி நாள் கடைசி டாஸ்க் நடந்திருக்கு. சிபி மற்றும் அமீர் போட்டி போட்டிருக்காங்க. இந்த டாஸ்கில் அமீர் வின் பண்ணியிருக்காரு. டிக்கெட் டு ஃபினாலேவில் கோல்டன் டிக்கெட்டை அமீர் வின் பண்ணியிருக்காரு. தற்போது வந்திருக்கிற 3வது ப்ரமோவில் பிக்பாஸ் கொடுத்துருக்கிற ஒரு புது டாஸ்கில் பிரியங்காவை தொடர்ந்து ராஜு பேசிகிட்ருக்காரு. அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன மாதிரி ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்ருக்காங்க. ராஜு என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல என்னோட வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் நான் பேசணும் அப்படிங்கிறது தான் இங்கேருந்து கற்றுக்கிட்டேன். நான் எங்கள் அம்மா கூட சரியாக பேசவே மாட்டேன். எப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசிட்டு விட்டுருவேன். மற்றபடி ரொம்ப டீட்டெயிலெலாம் பேசுறது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சமமான மதிப்பு கொடுக்கணும், எல்லார் கூடையும் சகஜமாக பேசணும் அப்படிங்கிறத இந்த பிக்பாஸ் வீட்டில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ராஜு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி எபிசோடில் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்க்க முடியும். ஆனால் ஏற்கனவே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கால் நொந்து போயிருக்கிறவங்களுக்கு கொடுமையாக தான் இருக்க போகுது. வழக்கமாக காமெடியாக பேசுகிற ராஜுவே இந்த டாஸ்க்கில் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் வேறு லெவலில் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. யாருக்காவது அட்வைஸ் வேணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம்.